உலகச் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் கண்டிருந்தாலும் நாட்டில் ரோன் 95 பெட்ரோலின் விலை நிலைநிறுத்தப்படும். HOC திட்டம் நாட்டின் பொருளாதாரத்தையும் கட்டுமான துறையையும் மேம்படுத்த உதவும். வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. நாடு முழுவதும் பதிவாகியுள்ள காற்று தூய்மை கேட்டு குறியீடு தொடர்பான அண்மைய நிலவரம். புத்ரஜயாவில் காற்றின் தூய்மை கேட்டு குறியீடு 203க்கும் மேல் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. அதே சமயம் சிலாங்கூர், கிள்ளானில் உள்ள ஜோஹான் சத்யா, சரவா, குச்சேங், சபா சமரஹான், ஸ்ரீ அமான் ஆகிய நாட்டின் 4 பகுதிகளிலும் காற்றின் தூய்மை கேட்டு குறியீடு 202 245 வரை ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை நாட்டிலுள்ள 29 இடங்களில் காற்றின் தூய்மை கேட்டு குறியீடு 101க்கு மேல் சுகாதாரமற்ற நிலையில் பதிவானது. கிள்ளான் பள்ளத்தாக்கில் பத்துமுடா, சொராஸ், பட்டலிங் ஜயா, ஷா அலாம், கிளாங், பந்திங் ஆகிய பகுதிகளும், நிக்ரி செம்பிலானில் நீலாய், ஸ்ரம்பன், பாடிக்சன் ஆகிய 3 பகுதிகளும், மலாக்காவில் அலோகாஜா, புக்கிட் ராம்பாய், பண்டராயா மிலாக்கா ஆகிய பகுதிகளும், பஹாங்கில் தமர்லோ, இன்ராமா கோத்தா, பாலோ பாரு ஆகிய பகுதிகளும், ஜோஹூரில் தங்கா சிகாமாட் ஆகிய பகுதிகளும், திருங்கானுவில் கமமான் பாக்கா ஆகிய பகுதிகளும், சபாவில் சண்டாக்கான் தாவாவ் ஆகிய பகுதிகளும், சரவாக்கில் மீரி, சமாலாஜு, பீந்துலு, முகா, சிபு, சரிகே, கோலபரம், டூவா தேசிய பள்ளி ஆகிய 8 பகுதிகளும் காற்று தூய்மை கேட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன. இவ்வேளையில் தீபகற்ப மலேசியாவிலும் சபா சரவாக்கிலும் உள்ள 24 பகுதிகளில் காற்று தூய்மை கேட்டின் குறியீடு மிதமான நிலையிலேயே பதிவாகியுள்ளதாக சுற்றுச்சூழல் துறையின் அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் புகை மூட்ட பிரச்சினை மோசமடைந்த பகுதிகளில் இன்று செயற்கை மழை பொழிவிக்கப்பட்டது. குறிப்பாக காற்றின் தூய்மை கேட்டு குறியீடு மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்ட சிலாங்கூர், நிக்ரி செம்பிலான், மலாக்கா ஆகிய மாநிலங்களில் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக சிலாங்கூரிலும் தலைநகரிலும் உள்ள சொராஸ், பங்சா, பட்டாலிங், குவாலா சிலாங்கோ, ஹுலுலங்காட், கிளாங், கோம்பாக், ஸ்ரம்பான், அலோகாஜா உட்பட 12 இடங்களில் மழை பொழிவிக்கப்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை இயக்குநர் Jailan Simon terbitar. Dan target kawasan kita adalah di sekitar Selangor, Negeri Sembilan dan juga Johor lah, Melaka juga. So itu antara target-target kawasan kita. Lagi sumber tu ada di sana, tempat terbakar tu, dan juga angin bertiup dari sana. Asap tu sentiasa akan datang kat kita. Tapi dengan kita buat OPA di tempat kita, sekurang-kurangnya kita boleh relief setengah hari atau satu hari. Itu sudah memadai bagi saya untuk mengurangkan kesan jerebu tu kepada rakyat lah. வானிலை ஆய்வுத்துறை, மலேசிய ஆகாயப்படை, நத்மா, மலேசிய பேரிடர் நிர்வாக மையம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த செயற்கை மழையை பொழிவிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மழை மேக விதைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட 30 நிமிடத்திலிருந்து 60 நிமிடத்திற்கு பின்னர் மழை பொழியும் என ஜெயலான் சைமன் தெரிவித்தார். செயற்கை மழையை பொழிவிக்கும் நடவடிக்கை இன்று நண்பகல் மணி 12:30 தொடங்கி மாலை மணி 3 வரை நடைபெற்றது. நாளை மேலும் சில இடங்களில் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஜோஹூரில் முவா, தங்கா, புந்தியான் ஆகிய மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் அனைத்து பள்ளிகளிலும் நாளை மீண்டும் திறக்கப்பட உள்ளன. காற்று தூய்மை கேட்டு குறியீடு மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானதையடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டன. இன்று சம்பந்தப்பட்ட 3 மாவட்டங்களில் உள்ள 8 பகுதிகளில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200க்கு கீழ் பதிவாகியுள்ளது. காற்றின் தரம் மெல்ல சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுவதாக மாநில கல்வித்துறை இயக்குநர் அஸ்மன் அட்னான் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். எனினும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100க்கு மேல் பதிவாகியிருக்கும் பகுதிகளில் உள்ள பள்ளிகள் வெளிநடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என்றார் அவர். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 10 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக உயர்வு கண்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள ஆலைகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் எண்ணெய் உற்பத்தி பாதியாக குறைந்துள்ளதே அந்த விலை உயர்வுக்கு காரணம்.
காலையில் பங்கு பரிவர்த்தனை தொடங்கியவுடன் ஒரு பீபாய் பிராண்ட் கச்சா எண்ணெயின் விலை 11.77 விழுக்காடு ஏற்றம் கண்டு 67.71 அமெரிக்க டாலராக பதிவானது. வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் எண்ணெயின் விலை 8.9 விழுக்காடு உயர்ந்து 59.75 அமெரிக்க டாலரானது. சவுதி அராம்கோ நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஆலைகளில் இருந்து நாளொன்றுக்கு 70 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டது. ட்ரோன் ஆளில்லா விமானத்தின் தாக்குதலுக்கு இலக்கான 2 ஆலைகளில் ஒன்றில்தான் இந்த 70 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயின் பெரும் பகுதி உற்பத்தி செய்யப்பட்டது. தாக்குதலை தொடர்ந்து உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான சவுதி அராம்கோவின் உற்பத்தி 57 லட்சமாக குறைக்கப்பட்டுள்ளது. ஆலைகளில் ஏற்பட்டுள்ள தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதை தவிர முழுமையாக அணைக்கப்படவில்லை. அதனால் உற்பத்தி வழக்க நிலைக்கு திரும்ப பல வாரங்கள் ஆகலாம் என்று கூறப்படுவதால் எண்ணெய் விலை மேலும் உயர்வு காண வாய்ப்புள்ளது. மேலும் தாங்களே இத்தாக்குதலை நடத்தியதாக ஈரானின் ஆதரவை பெற்ற ஹூத்தி கிளர்ச்சி படையினர் ஒப்புக்கொண்டிருக்கும் நிலையில் வாஷிங்டனுக்கும் தெரானுக்கும் இடையிலான வாக்குவாதம் முற்றியுள்ளது. இத்தாக்குதலின் பின்னணியில் ஈரான் செயல்பட்டிருப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் அமெரிக்கா அந்நாட்டுக்கு எதிராக ராணுவ பலம் பயன்படுத்தப்படலாம் என்று கூறியுள்ளதால் வளைகுடாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அதேவேளையில் சவுதி அரேபிய எண்ணெய் உற்பத்தி ஆலைகள் பாதுகாப்பான வளையத்தில் உள்ளனவா, மீண்டும் தாக்குதலுக்கு இலக்காகுமா என்று எண்ணெய் தொழில்துறையில் சம்பந்தப்பட்டவர்கள் அச்சத்தை முன்வைத்துள்ளனர். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை ஏற்றம் கண்டிருந்தாலும் நாட்டில் தற்போதைக்கு ரன் 95 ரக பெட்ரோலின் உச்சவரம்பு விலை நிலைநிறுத்தப்படும். குறுகிய கால மாற்றத்தின் அடிப்படையில் எவ்வித முடிவையும் எடுக்க முடியாது. நீண்ட கால அடிப்படையில் அதன் தாக்கத்தை ஆராய்ந்து அரசாங்கம் இவ்விவகாரத்தில் முடிவு எடுக்கும் என நிதியமைச்சர் லிம் குவான் எங் தெரிவித்தார். Tapi kita kena lihatlah tentang itu perkara-perkara lain. Seperti yang saya sebut, pertimbangan harus dibuat berdasarkan asas yang lebih kukuh, yang untuk jangka masa panjang. Bukanlah reaksi spontan ataupun 1-2 jam. Saya rasa ini bukanlah sesuatu yang menasabah. So, berikanlah masa sikit untuk kita buat percaturan dan juga perkiraan yang sewajarnya. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை ஏற்றம் பெட்ரோநாஸ் நிறுவனத்தின் வருமான உயர்வுக்கு வித்திடும். ஆனால் எரிபொருளுக்கான உதவித் தொகையை அதிகரிக்க வேண்டிய சூழலை அரசாங்கம் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என அமைச்சர் கருத்துரைத்தார். ஸ்லாங்கூர் பட்டலிஞ்சையாவில் உள்ள உள்நாட்டு வருமான வரி அலுவலகத்துக்கு வருகை புரிந்தபோது லிம் குவான் எங் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். உள்நாட்டில் விற்று முடிக்கப்படாத ஆடம்பர வீடுகளை வெளிநாட்டினருக்கு விற்கும் HOC சொந்த வீடுகளை கொண்டிருக்கும் இயக்கம் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வழிகோலும். அதே சமயம் கட்டுமான துறையையும் அது சார்ந்த இதர துறைகளையும் அது மறுசீரமைக்க உதவும். கட்டி முடிக்கப்பட்டும் இன்னும் விற்கப்படாமல் இருக்கும் ஆடம்பர வீடுகளால் கட்டுமான துறையுடன் தொடர்புடைய சுமார் 140 தொழில்துறைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமருடன் தெரிவித்தார். HOC இயக்கத்தை செயல்படுத்துவதன் வழி வீடுகளை விற்க முடியும். வீடுகள் விற்கப்பட்டால் வங்கிகளிடம் வாங்கிய கடனுதவியை மேம்பாட்டாளர்கள் திரும்ப செலுத்துவார்கள். அதன் வாயிலாக மக்களின் வாங்கும் சக்திக்கு உட்பட்ட வீடமைப்பு திட்டங்களை துரிதப்படுத்த முடியும் என ஜுரைடா கமருடன் நம்பிக்கை தெரிவித்தார். முந்தைய சூழலுடன் ஒப்பிடுகையில் தற்போது நாட்டில் ஆடம்பர வீடுகளுக்கான கட்டுமான திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் ஏறத்தாழ 10,000 கோடி ரிங்கிட் மதிப்பிலான விற்பனையாகாத ஆடம்பர வீடமைப்பு திட்டங்களுக்கு தீர்வு காண HOC திட்டத்தின் வழி அவற்றை சீனா ஹாங்காங் மக்களுக்கு விற்கும் பரிந்துரையை ஜுரைடா கமருடன் முன்வைத்திருந்தார். பினாங்கு கபலாபாத்தாசில் சபராங் பராயை மாநகர் மன்றமாக பிரகடனப்படுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் ஜுரைடா கமருடன் செய்தியாளர்களிடம் பேசினார். தனியார் வீடமைப்பு நிறுவனங்கள் சொந்தமாக வீடுகளை விற்க முயல வேண்டும். அதற்காக வெளிநாடுகளில் கூட அவர்கள் கண்காட்சிகளை ஏற்பாடு செய்யலாம். மாறாக அரசாங்கத்தை சார்ந்திருப்பதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என ஜோஹோர் மாநில வீடமைப்பு தொடர்பு பல்லூடக ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார்.
தனியார் வீடமைப்பு நிறுவனங்களுக்கு வீடுகளை விற்க அரசாங்கம் உதவி வந்தால் 5 லட்சம் ரிங்கெட்டிற்கும் குறைவான மக்களின் வாங்கும் சக்திக்கு உட்பட்ட வீடுகளை கட்டும் திட்டத்தில் முழு கவனம் செலுத்த முடியாமல் போகும் என ஜுல்கிஃப்லி அமாத் சொன்னார். அதே சமயம் தனியார் வீடமைப்பு நிறுவனங்களின் வீடுகளை விற்க அரசாங்கம் தொடர்ந்து உதவி வந்தால் அவர்கள் அதிக மதிப்பிலான வீடமைப்பு திட்டங்களுக்கே முக்கியத்துவம் வழங்குவார்கள். உள்நாட்டு தேவைக்கு ஏற்ப மக்களின் வாங்கும் சக்திக்கு உட்பட்ட வீடமைப்பு திட்டங்களை மேற்கொள்வதில் அவர்கள் முனைப்பு காட்ட மாட்டார்கள் என ஜுல்கிஃப்லி அமாத் குறிப்பிட்டார். நாட்டில் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை வாங்க சீனா ஹாங்காங் நாட்டு மக்களை கவர்ந்திழுக்கும் இயக்கம் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமருடன் முன்வைத்திருக்கும் பரிந்துரை குறித்து அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். மலேசியா எனது 2வது வீடு எனும் திட்டத்தின் கீழ் பணி ஓய்வு பெறவிருக்கும் வெளிநாட்டவர்கள் தங்களின் எஞ்சிய காலத்தை இங்கு கழிக்கும் வகையில் வீடுகளை வாங்க முன்வந்தால் அதனை ஜோஹர் அரசாங்கம் நிச்சயம் ஆதரிக்கும் என்றார் அவர். மக்களின் வாங்கும் சக்திக்கு உட்பட்டு வீடமைப்பு திட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என கோஹப் எனப்படும் அங்குன் சொத்துடைமை கூட்டுறவு கழகம் தெரிவித்தது. குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் தரப்பினருக்கு உதவும் வகையில் அந்த திட்டங்கள் தொடரப்படும் என அது கூறியது. இவ்வாண்டு தொடங்கியதில் இருந்து இதுவரை தீபகற்ப மலேசியாவில் மட்டும் மக்களின் வாங்கும் சக்திக்கு உட்பட்ட 9 வீடமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அங்குன் சொத்துடைமை கூட்டுறவு கழகத்தின் தலைவர் டத்தோ ரோஸ்டி அரிஃபின் தெரிவித்தார். அந்த 9 வீடமைப்பு திட்டங்களும் மொத்தம் 1464 வீடுகளை உட்படுத்தியவையாகும். அதே சமயம் குறைந்த வருமானம் பெறுபவர்கள் எளிதாக வீடுகளை வாங்க அங்குன் சொத்துடைமை கூட்டுறவு கழகம் சுழியம் விகிதத்திலான முன்கட்டண திட்டத்தையும் அறிமுகம் செய்துள்ளது. அத்திட்டத்தின் கீழ் வீடு வாங்க விண்ணப்பிற்கும் விண்ணப்பதாரர்கள் முன்கட்டணம், வழக்கறிஞர் கட்டணம், வாடகை போன்ற எந்தவொரு கட்டணத்தையும் செலுத்த தேவையில்லை. தலைநகரில் நடைபெற்ற இவ்வாண்டுக்கான சொத்துடைமை நிறுவன விருது விழாவில் கலந்து கொண்ட பின்னர் டத்தோ ரோஸ்டி செய்தியாளர்களிடம் பேசினார். பிறரின் உணர்வுகளை புண்படுத்தும் வாசகங்கள் அல்லது கூற்றுகளை வெளியிடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக மலேசிய தினத்தை ஒட்டிய தவறான கருத்துக்களை தவிர்த்து நாட்டின் உருவாக்கம் மலேசிய தின கொண்டாட்டத்தின் முக்கியத்துவம் பற்றிய புரிதலை அவர்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா தெரிவித்தார். நாட்டை பற்றியும் நாட்டில் வாழும் பல்லின மக்களை பற்றிய புரிந்துணர்வை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வகையில் சபாசரவா மக்கள் தங்களின் தினசரி வாழ்க்கையில் இனமத பேதமைகளை புறந்தள்ளி பழகும் ஆரோக்கியமான சூழலை டத்தோ சைஃபுடின் பாராட்டினார். அவ்விரு மாநிலங்களிலும் இன சமயம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படுவது மிக அரிது என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் அத்தகைய பண்பை ஒட்டுமொத்த மலேசியர்களும் படிப்பினையாக கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சரவா கொத்தா சமரஹான் யுனிமாஸ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற புதிய மலேசியாவுக்கான வெளியுறவு கொள்கை கட்டமைப்பு குறிக்கோள் எனும் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டத்தோ சைஃபுடின் செய்தியாளர்களிடம் பேசினார். சரவா மாநிலத்தில் பல்லின மக்களின் கலாச்சாரம், ஒருமைப்பாடு, நல்லிணக்கம் ஆகியவை மக்களின் ஒற்றுமை சின்னமாக திகழ்கின்றன. அங்கு ஒன்றுபட்டு புரிந்துணர்வுடன் வாழும் சமூகம் ஒட்டுமொத்த மலேசியர்களுக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர். அதனால் இன்றிரவு சரவா கூச்சேங்கில் உள்ள பெர்பாடுவான் அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் மலேசிய தின கொண்டாட்டம் நாட்டின் மீது பற்றுக்கொண்ட சமுதாயத்தின் சின்னமாக திகழ்வதாக தொடர்பு பல்லூடக அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ சூர்யானி அஹமத் தெரிவித்தார். இன்றிரவு சரவாக்கில் நடைபெறவுள்ள மலேசிய தின கொண்டாட்டம் மாநிலத்தின் கலாச்சார பல்வகைமையை நாடு முழுவதும் உள்ள மக்கள் நன்கு அறிந்து கொள்ள வழிகோலும் என டத்தோ சூர்யானி குறிப்பிட்டார். அந்நிகழ்ச்சியின்போது பல்லின மக்கள் தங்கள் பாரம்பரிய ஆடைகளுடன் கண்கவர் கலாச்சார நடனங்களையும் படைக்கவுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சரவாக்கில் வாழும் அனைத்து இன மக்களும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து மரியாதையுடன் வாழ்வதை எண்ணி பெருமிதம் கொள்வதாக அவர் சொன்னார். சரவா கூச்சிங்கில் பர்னாமா வானொலியின் நேரடி ஒலிபரப்பில் கலந்து கொண்டு டத்தோ சூர்யானி பேசினார். இன்று இரவு 7 மணிக்கு சரவா பிற்பாடுவான் அரங்கில் நடைபெறவுள்ள மலேசிய தின கொண்டாட்டத்தில் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது, அமைச்சரவை உறுப்பினர்கள், சபா சரவா மாநில முதலமைச்சர்கள் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனா்.
நாட்டின் சில பகுதிகளில் புகை மூட்ட பிரச்சினை காணப்பட்டாலும் இவ்வாண்டு மலேசிய தின கொண்டாட்டம் எவ்வித இடையூறுமின்றி சுமூகமாகவும் சிறப்பாகவும் வரவேற்கப்படுகின்றது. குறிப்பாக சரவா கூச்சிங்கில் உள்ள பெர்பாடுவன் சதுக்கத்தில் நடைபெறும் தேசிய நிலையிலான கொண்டாட்டத்தை புகை மூட்டம் பாதிக்கவில்லை. இதர மாநிலங்களிலும் மலேசிய தின கொண்டாட்டம் சிறப்பாகவே மேற்கொள்ளப்பட்டது. பெர்லிஸ் மாநிலத்தில் மலேசிய தின உணர்வு வெளிப்படுத்தப்பட்ட விதம் பலரையும் கவர்ந்தது. அடைமடையையும் பொருட்படுத்தாத 194 மலையேறிகள் 9 சிகரங்களை அடையும் சவாலை ஏற்று நேற்று காலை தங்களது பயணத்தை தொடங்கி இன்று மலை உச்சியை அடைந்து ஜலூர்கமிலாங் கொடியை பறக்கவிட்டுள்ளனர். அம்மலையேறிகள் புக்கிட் குபு, புக்கிட் கத்தேரி, புக்கிட் ஜெர்னே, புக்கிட் பலாரேட், புக்கிட் பெர்போ, புக்கிட் குனோங், கலாம் குகை சிகரம், சென்ட்ராவாசே குகை சிகரம் ஆகிய 9 சிகரங்களை தொட்டனர். கிளந்தன் கொத்தபரு 4வது சுல்தான் முகமது அரங்கில் நடைபெற்ற மலேசிய தின கொண்டாட்டத்தில் 2345 மத்திய மாநில அரசாங்க அதிகாரிகளும் அமலாக்க உறுப்பினர்களும் அணிவகுப்பில் பங்கேற்றனர். மேலும் வரலாற்று போராட்டவாதி தோ ஜாங்கோட்டின் நினைவலைகள் குறித்த மேடை நாடகமும் அரங்கேற்றப்பட்டது. இதனிடையே பேரா இப்போவில் மலேசிய தின கொண்டாட்டத்தின்போது சுமார் 70 இளம் தன்னார்வலர்கள் ஃபஜா சஜுத்தா பமுடா திட்டத்தின் கீழ் 1000 ஜலூர்கமிலாங் கொடிகளை பொதுமக்களுக்கு விநியோகித்தனர். 2 நாட்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட அத்திட்டத்தில் 18 22 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் பங்கெடுத்தனர். கிடா அலோஸ்தாரில் மலேசிய தின கொண்டாட்டத்தின் ஓர் அங்கமாக இடம்பெற்ற அரோபிக் உடற்பயிற்சி நடனம் பலரையும் ஈர்த்தது. மழைக்கு இடையில் நடைபெற்ற இந்த நடன நிகழ்ச்சியில் பல்லினத்தைச் சேர்ந்த ஏறக்குறைய 100 அதிகமான பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட பங்கேற்பாளர்கள் தத்தம் பாரம்பரிய வண்ண உடைகளில் இருந்தது கூடுதல் சிறப்பாகும். தலைநகரில் புகை மூட்ட பிரச்சினையால் காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியிருந்தாலும் அது மலேசிய தினமான இன்று சில முக்கிய இடங்களுக்கு செல்லும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுக்கு தடையாக அமையவில்லை. குறிப்பாக துகுனுகரா, பெட்டுனாஸ் இரட்டை கோபுரம், மெர்டேகா சதுக்கம் போன்ற இடங்களில் மக்கள் கூட்டத்தை காண முடிந்தது. மலேசிய தின பொது விடுமுறை நாளான இன்று பலரும் தலைநகரில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்றுள்ளனர். புகை மூட்டத்தினால் தலைநகரின் சின்னமாக திகழும் சில இடங்கள் அல்லது அடையாளங்கள் கண்களுக்கு புலப்படவில்லை என்றாலும் பொதுமக்கள் புகைப்படங்களை எடுத்துக் கொள்ள தவறவில்லை. எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் பாதுகாப்பு நடவடிக்கையாக முகக்கவசம் அணிந்தவாறு இருந்ததை காண முடிந்தது. புகை மூட்டமாக இருந்தாலும் பொது விடுமுறையை குடும்பத்தோடு கழிக்க விரும்பியதால் அவ்விடங்களுக்கு வருகை புரிந்ததாக சிலர் தெரிவித்தனர். இதனிடையே புகை மூட்ட பிரச்சினையால் தங்கள் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் சிலர் தெரிவித்தனர். தலைநகர் பத்துமுடா செராஸ் பகுதிகளில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மோசமான நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பினாங்கு சிபராங் பெராய் நகராண்மை கழகம் இன்று தொடங்கி அதிகாரப்பூர்வமாக சிபராங் பெராய் மாநகர் மன்றமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. மாநில யங் தி பெர்துவா துன் அப்துல் ரஹ்மான் அப்பாஸ் அதனை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். சிபராங் பெராய் மாநகர் மன்றத்தின் முதல் தலைவராக டத்தோ ரொசாலி முகமூட் நியமிக்கப்பட்டார். 2022 ஆண்டுக்குள் குறைந்த அளவிலான கரிமத்தை வெளியிடும் மாநகரமாக சிபராங் பெராயை உருமாற்ற தாம் இலக்கு கொண்டுள்ளதாக டத்தோ ரொசாலி சொன்னார். இந்த வரலாற்றுப்பூர்வ நிகழ்ச்சியில் பினாங்கு மாநில முதலமைச்சர் சௌ கொன்யோ, வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமருடின் உட்பட மேலும் பல முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த பிரகடனத்தின் வாயிலாக தற்சமயம் பினாங்கு மாநிலம் 2 மாநகர் மன்றங்களை கொண்டுள்ளது. சமயம் என்பது மானுட சமுதாயத்தை நல்வழியில் வாழ வழிகாட்டும் தன்மையுடையது. உலகிலுள்ள எல்லா சமயத்திற்கும் அடிப்படையானது இறை நம்பிக்கை. அவ்வாறு இறைவனை பற்றிய சிந்தனை செய்து அவனருளாலே அவனை துதித்து உணர்ந்து கொள்ளும் பொருள் பொதிந்தவையே பன்னிரு திருமுறைகள். அத்தகைய சிறப்புக்குரிய சைவ சமயத்தின் முதன்மை நூலாக விளங்கும் திருமுறையை தற்போதைய இளம் தலைமுறையினர் மட்டுமின்றி அடுத்த தலைமுறையினரிடமும் கொண்டு சேர்த்து அவை அழியாமல் காக்கப்படுவதை உறுதி செய்கின்றது மலேசிய இந்து சங்கம். ஸ்லாங்கூர் பத்துமலையில் 42வது ஆண்டாக தேசிய திருமுறை ஓதும் விழாவை அச்சங்கம் ஏற்று நடத்தியது.
முதற்கட்டமாக வட்டார நிலையில் இப்போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கெடுத்துக் கொண்டனர். மாநில அளவில் வெற்றி பெற்ற 600 மேற்பட்ட போட்டியாளர்கள் இன்றைய தேசிய அளவிலான திருமுறை ஓதும் போட்டியில் பங்கு பெற்றனர். அவர்களில் வெற்றி பெற்ற 14 பேர் தங்கப்பதக்கம் வெல்வதற்கான போட்டியில் பங்கு பெற்று திருமுறை பால் கொண்ட ஆர்வத்தை தங்களது படைப்புகளில் வெளிப்படுத்தினர். திருமுறை, பேச்சுப்போட்டி, பதிக பாராயணம், பஞ்சபுராணம் ஆகிய 4 பிரிவுகளில் போட்டியிட்டு நடுவர்களையும் வருகையாளர்களையும் கவர்ந்தனர். தெய்வீகம் பொருந்திய திருமுறையை இத்தகைய போட்டிகளின் வாயிலாக இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது சமய அறிவு கொண்ட சமுதாயத்தை உருவாக்க வித்திடும் என இப்போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஸ்லாங்கூர் சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணாலன் தெரிவித்தார். அப்ப வந்துட்டு ஸ்கூலுக்கு போறாங்க திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்கும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி திருமுறை ரிலீஜியஸ் கிளாஸஸ், பஜன் பாடல், அந்த மாதிரி ஆக்டிவிட்டி, பரதநாட்டியம் கிளாஸஸ், சங்கீதம் கிளாஸ் எல்லாம் போகும்போது தேர் டைம் இஸ் ஆல்ரெடி பின் ஆக்கியபைட், தேர் ஃபோக்கஸ், தேர் கிவிங் இனஃப் ஃபோக்கஸ் ஃபார் அதர் ஆக்டிவிட்டிஸ் விச் இஸ் பெனிஃபிஷியல். சிறியவர் முதல் பெரியவர் வரை இந்து சமயம் குறித்த முழுமையான ஒரு புரிதலையும் அதன் பால் கொண்ட ஈர்ப்பையும் அதிகரிக்கவே ஒவ்வொரு ஆண்டும் இப்போட்டி தொடர்ந்து நடத்தப்படுவதாக மலேசிய இந்து சங்க தலைவர் டத்தோ ஆர் எஸ் மோகன் ஷான் தெரிவித்தார். போட்டியில வந்து கடந்த காலங்கள் மாதிரி இல்லாம அதிகமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். வெறும் திருமுறை மட்டும் ஓதிட்டு போகாம அதோட பொருள் அறிந்து அது வந்து அவர்கள் வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய நிலையில வந்து இதை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். காலகட்டத்தில் அதிக மாற்றத்தை நம்ம பார்க்கின்றோம், அதிக மாற்றத்தை வந்து நாம் பார்க்கின்றோம். இப்போ வந்து நீங்கள் இந்த எண்ணிக்கையை பார்த்தாலும் கூட ஒவ்வொரு ஆண்டுகளாக அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றது. சமய வழியில் தான் அவனை வந்து ஒரு மனிதனாக செதுக்க முடியும். சிறு வயது முதலே திருமுறைகள் மீது ஆர்வம் கொண்டு அதனை முறையாக பயின்று வந்த காரணமே தற்போது தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வெல்ல போட்டியிடும் வாய்ப்பை பெற்றுத்தந்துள்ளதாக போட்டியாளர்கள் சிலர் தெரிவித்தனர். தேவாரம் இதெல்லாம் கத்துக்கிறதுனால நம்ம சிந்தனை தெய்வ சிந்தனை. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடும் அதை வந்து நம்ம படிக்கும் போது வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பாக உதவுதுன்னு தான் சொல்லணும். அவங்க கடைப்பிடிச்ச நெறிகள், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அதை பற்றி அது போல் நம்ம பின்பற்றினாக்கா நிச்சயம் நம்மளுக்கு கண்டிப்பாக நன்மைகள் தான் நடக்கும். மொதல் முதல் நான் கோயிலில் பண்ணப்போ அப்போ அறியாத வயசு, ஸோ போக போக வந்து படிக்க படிக்க ஆர்வம் ஒன்று கூடுனுச்சு. அஞ்ஞானம் என்ற இருளிலிருந்து மக்களை மெய்ஞானம் என்ற வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதையே சைவ சமயத்தின் ஆணிவேராக விளங்கும் சைவ குரவர்கள் அருளிய திருமுறைகள் நமக்கு உரைக்கின்றன. எனவே சமய நெறியுடன் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள திருமுறைகள் குறித்த புரிதலை பெற்றிருப்பது அவசியமாகும். இப்போட்டியில் திருமுறை பிரிவில் வி நாம்யா, வி ரிஷ்வன்ராஜ், தட்சாயினி பாபு ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்ற வேளை பஞ்சபுராண பிரிவில் ஆர் ஸ்வராஜும், பதிக பாராயத்தில் ப குமரவேலும், பேச்சு போட்டியில் ஆர் சரஸ்வதியும் தங்கப்பதக்கங்களை தட்டிச் சென்றனர். இத்துடன் இன்றைய நமது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. விடை பெறுகிறேன். வணக்கம். சயாங்கே மலேசியாக்கு.